நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 ஆகஸ்ட் 26 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி ஆய்வறிக்கை. வடமேற்கு காற்று, அதாவது இந்திய வட மாநிலங்களில், அதாவது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ஜார்க்கண்டு மற்றும் சத்தீஸ்கர் பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக உத்தரப்பிரதேச பகுதியில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே இந்தியாவை விட்டு பாகிஸ்தான் நோக்கி விலகியது செயலிழந்து விட்டது, கிட்டத்தட்ட செயலிழந்து விட்டது. அரபிக்கடலில் வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த காற்று திசை மாறி அரபிக்கடலில் குமரிமுனையை தொட்டுக்கொண்டு மன்னார் வளைகுடா வழியாக, இலங்கை வழியாக, வங்கக்கடலோட வடக்கு பகுதி வழியாக தென்சீன கடல் மற்றும் தென்சீன பகுதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் வடமேற்கு காற்று நுழைகிற காரணத்தினால வெப்பசலனமடை தமிழகத்தில் பொழிந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் மட்டுமல்லாமல் ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு காணப்படும். நாளையிலிருந்து இந்த மழைப்பொழிவு புதிய காற்று சுழற்சி காரணமாக வங்கக்கடலோட வடக்கு பகுதியில் காற்று சுழற்சி உருவாக போகிற காரணத்தினால, அதாவது தென்சீன கடற்பகுதியிலிருந்து ஒரு மெலிந்த காற்று சுழற்சி வடகிழக்கு மாநிலங்கள் நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக வரக்கூடிய நாட்களில் வடகிழக்கு மாநிலங்கள், எல்லா மாநிலமுமே, அதேபோல் இமயமலை ஒட்டிய மாநிலங்கள், உத்தரப்பிரதேசம், மறுபடியும் அடுத்த சுற்று உத்தரப்பிரதேசம், மேலும் பீகார், ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்டு, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், இதுவரைக்கும் அந்த காற்று சுழற்சியாலையும், தென் மாநிலங்களில் தமிழகம் மற்றும் ஆந்திர பிரதேசம் ஒட்டி உருவாகக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக தென் மாநிலங்கள் எல்லாமே, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, கர்நாடகா எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நல்ல மழை, அதாவது நாளைய மறுதினம் 28ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவின் பரப்பு அதிகரிக்கும். அந்த காற்று சுழற்சி தமிழக கரையோரம், ஆந்திர கரையோரம் நீடித்து கொண்டிருந்து ஒடிசா வரை, ஒடிசா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், தமிழகம், கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் 28ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் அதிக மழையை கொடுக்க இருக்கிறது. அதே நேரத்தில் வடக்கு, அதாவது வடக்கு வங்கக்கடல், சாரி, வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக இமயமலை ஒட்டி நகரக்கூடிய காற்று சுழற்சி மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்துக்கும் அந்த நாட்களில் மழை பொழிவை கொடுக்கும். ஆனால் அந்த சுழற்சி பாகிஸ்தான் வரைக்கும் செல்வதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் குஜராத் மற்றும் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் வரைக்கும் மேற்கு நோக்கி நகர்ந்து அது செயலிழந்துவிடும். ஆனால் தமிழகத்தை ஒட்டி அமையப்போகிற, ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி அமையப்போகிற காற்று சுழற்சி காரணமாக கண்டிப்பாக தென் மாநிலங்கள் ஒட்டுமொத்த தென் மாநில பகுதி, மகாராஷ்டிரா உட்பட, மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, தமிழகம், புதுச்சேரி, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, ஒடிசா எல்லாம் உட்பட அனைத்து மாநிலங்களுக்கும் பரவலாகவே வரக்கூடிய செப்டம்பர் 2 வரைக்கும் கனமழை காத்திருக்கிறது. மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை மழையாக தொடர்ந்து செப்டம்பரில் மழைப்பொழிவு, தென்மேற்கு பருவமழை இப்படி தென் மாநிலங்களில் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். தமிழகம், தமிழகம், ஆந்திர பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் உருவாக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி 3ஆம் தேதி வாக்கில் தமிழக தரையேறி கீழடுக்கு சுழற்சியாக அரபிக்கடலை நோக்கி நகர்ந்து கேரளா, கர்நாடக பகுதியில் நிலை கொள்ளும். அப்பொழுது கர்நாடகா, கேரளாவுக்கு மழை அதிகமாகும். தமிழகத்தில் தொடர்ந்து மாலை இரவு வெப்பசலன மழை தொடரும். ஆக வரக்கூடிய நாட்களிலெல்லாம் நாடெங்கும் நல்ல மழை இருக்கிறது. இப்பொழுது ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் இடைப்பட்ட பகுதி, குஜராத்தோட வடக்கு பகுதி, இந்த பகுதிக்கு மட்டும் மழைப்பொழிவு குறையும். ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத்தோட வடக்கு பகுதி, அதாவது ராஜஸ்தானை ஒட்டியுள்ள பகுதி, பாகிஸ்தானை ஒட்டியுள்ள பகுதிக்கும், மழைப்பொழிவு குறையும். பாக்கி எல்லா மாநிலத்திற்கும் அடுத்த சுற்று மழைப்பொழிவு 28ஆம் தேதியிலேருந்து அதிகரிக்கும். தமிழகத்தில் தொடரும் மழை 28ஆம் தேதியிலேருந்து தீவிரமடையும்.
தொடர்ந்து செப்டம்பர் மாதமும் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கு மழை இருந்து கொண்டே தான் இருக்கும், தமிழகத்திற்கும் உட்பட. தொடர்ந்து வானிலை இருக்கில் இணைந்திருங்கள், திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். நன்றி.